ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஷார்ட் ஸ்பாட். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. மிளகாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு, எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பொரிச்சிருக்க மீனை இப்போ திருப்பி போடணுங்க. இல்லை சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால சீக்கிரம் கருகிடும், அதனால் திருப்பி போடுங்க. பார்த்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எனக்கு எடுத்து வச்சிடணும். கலந்து இந்த மாதிரி கலர் வேணும். இப்போது இந்த வாழை இலையை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. இது மடித்து கட்டணும், அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கிளியாத இருக்கும். ஏற்கனவே வாழை இலையை கழுவிட்டேங்க. கழுவி தான் நான் வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது சூடு பண்ணி வச்சுக்க வாழை இலையில் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மசால்தூள். இது வந்து வெறும் மிளகாய்த்தூளும் மிளகுத்தூள், சோம்பு, பூண்டு, அவ்வளோதாங்க இது இந்த பேஸ்ட். இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மீனை வந்து இது மேலே வைக்கணும். இது மேலே வச்சு மறுபடியும் ஆனியன், கொஞ்சமாக பூண்டு. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதை கட்டணும். வாழை இலையை இப்படி மடித்து நீங்கள் சூடு பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கிளியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்குங்க. அதுக்கு தான் நான் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே மெதுவாக தீர்க்கணுங்க. இப்போ நம்ம மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் மீன் ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தாங்க செய்யணும். பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு.